நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க, சோ அதனால அவ்வளவு சூப்பரா போகும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றப்போ எனக்கே அவ்வளவு ஆவல, எப்படா ஃபங்க்ஷன் வரும், ஜனவரி 5th எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கங்க, அதுதான் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. வித்தியாசமான வீடியோவா அப்படின்னா என்னன்னு பாக்குறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் இல்லை, ஒரு மூவி ரிவ்யூஸ் இல்லை, ஒரு குக்கிங் வீடியோ இல்லை, ஒரு பியூட்டி டிப்ஸ் இல்லை, இந்த மாதிரி எந்த வீடியோஸும் இல்லை. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான வீடியோ. அப்படி என்னடா வீடியோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்களா? ஒரு சினிமா பேஸ்டு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வீடியோ, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜனவரி 5ஆம் தேதி மதுரை காந்தி மியூசியத்தில் தமிழக திரைப்பட துணை நடிகர் நடிகைகள் மற்றும் திரைப்பட உதவியாளர் நலச்சங்கத்தின் சார்பாக உப்பரு விழா நடைபெறுகிறது. நாடக தந்தை டி.டி. சங்கரதாஸ் சுவாமிகளுடைய 100வது விழாவும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய 75வது வெள்ளி விழாவும், நம்முடைய சங்கத்தினுடைய ஆண்டு விழாவும் மதுரையில் நடப்பதால் சன் டிவி, விஜய் டிவி, காமெடி நடிகர்கள் முத்து அவர்கள் தலைமையிலே ஒரு பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் நடிகர் நடிகர் அனைவரும் கலந்து கொள்கிறாங்க. எங்களுடைய சங்கத்துடைய நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு மாதத்திற்கான அரிசி, பருப்பு, மசால் ஜாமான் உள்பட ஒரு மாதத்திற்கான கொடுக்கிறோம். அதுபோல் ஊனமுற்றர் அவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 25 நபர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பி கொடுக்கிறோம். திருநங்கை அவர்களுக்கு ஒரு 20 நபர்களுக்கு வழங்குகிறோம், நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம். இது போக எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவச இன்சூரன்ஸ் மற்றும் காப்பீட்டு திட்டத்தில் அனைவரையும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய சொந்த செலவில் அதை நினைச்சு கொடுக்குறோம். இப்படி சங்கத்துக்கான தொடர்ச்சியான மக்களுக்கான தேவைகளை நாங்கள் செய்வதற்கு எங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஆகையால் ஒரு ஸ்பான்சர் எடுத்து அது மூலியமாக வருமானத்தை பெருக்க எங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறோம். அனைவரும் எங்களுக்கு இப்போ அந்த உதவி பண்ணுங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு என்பது எங்கேயுமே இல்லை. ஒரு 4 மணி நேரம் மதுரையில் வந்து உங்களுக்கு ஒரு 4 to 5 மணி நேரம் வந்து குடும்பத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு பொழுதுபோக்கும். நீங்கள் எல்லாமே விஜய் டிவிலையும் சன் டிவிலையும் அதை சேனல்களில் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அத்தனை நடிகரையும் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு மதுரையில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தனிநபர் டிக்கெட்டு 500 ரூபா மட்டுமே, ஃபேமிலி டிக்கெட் வந்து ஒரு 1500 ரூபா. அனைவரும் வாங்க, குடும்பத்தோடு வாங்க. வணக்கம், நான் வந்து தமிழக திரைப்பட துணை நடிகர் நடிகர் சங்கத்தோட ஒருங்கிணைப்பாளர். இப்போ மதுரையில் நடக்க போகிற இந்த மிக பிரம்மாண்டமான விழாவுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கோம். நான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அவர் தலைவராக இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னா, முக்கியமாக வந்து நலிந்த கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறோம். திரைப்பட சம்மந்தப்பட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கும் இதில் கொடுக்குறோம். அதனால் இதில் வர பணத்தை வந்து முழுக்க முழுக்க வந்து நாங்கள் இதுக்காக மட்டுமே செலவிடுறதுக்காக நாங்கள் வந்து மிகப்பெரிய இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். பொதுமக்கள் அனைவரும் இங்கே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற உங்களோட ஒத்துழைப்பு வேணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனிங் கோ ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் தலைவர். அவங்க என்ன ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ சார், நீங்கள் இதை வந்து என்ன பேஸ் பண்ணி இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க? நம்ம சங்கத்துடைய நோக்கம் வந்து சேவை நோக்கி தான், தேவை நோக்கி அல்ல. இது வந்து தமிழக திரைப்பட துணை நடிகர் நடிகன் மற்றும் திரைப்பட உதவியாளர் நல்ல சங்கத்துலேயும் பார்த்துருக்கோம். இது மாநில லெவலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மாநில லெவலில் எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுப்பாளர் போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதத்திலும் 25 to 30 மெம்பர் என்கிட்ட இருக்காங்க. இப்போ அவங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நலிந்த கலைஞர்கள் நிறையா இருக்காங்க.
சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ ஒரு நம்ம சங்கத்திடம் முதலாம் ஆண்டுகளா, இது எனக்கு முதலாம் ஆண்டுகளாகவே சிறப்பாக பண்ணணும். இது போக நாடக தந்தை டிடி சங்கர்தாஸ் சுவாமிகள் அவருடைய நூற்றாண்டு விழா இப்போ நடக்குது. இந்த நூற்றாண்டு விழா ஏன் மதுரையில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா, அவருக்கு மதுரையில் தான் எல்லாமே அவர் இருந்தார். மதுரையில் தான் நம்ம நாடகமே தோங்கினாங்க. அதே மாதிரி எந்த ஒரு கட்சி எந்த ஒரு இது தோங்கினாலும் முதல்ல மதுரை தான் பேச பண்ணுவாங்க. அது மாதிரி நான் மதுரைக்காரன், நான் மதுரைக்கு சொந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அதனால மதுரையில் முதலாம் ஆண்டு விழா நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இப்போ சங்கர்தாஸ் சுவாமிகளுக்கு நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா சிலர் இருக்குது, வேறு எங்கேயுமே சிலர் இல்லை. அதனால் டிடி சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய நூற்றாண்டு விழாவும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய 75வது வெள்ளி விழாவும். இப்போ நீங்கள் மயிலில் பார்த்தீங்கன்னா ராஜமந்திரம் பக்கத்தில் சிவாஜி கணேசன் சிலை இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு ஒப்பட்டாது. அப்போ நம்ம சங்கத்துடைய ஆண்டு விழாங்களுக்கும் மொத்தம் ஆகிய 30 விழாக்கள் நம்ம பண்ணுறோம். நான் வந்து எதார்த்தமாக வந்து சிறுமலை உள்ள வந்துட்டேன். அப்போ அவர் உள்ளே வரும்போது இந்த மக்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கண் கலங்குது. அப்போ இந்த லாக்டவுனில் வந்து நான் எதார்த்தமாக ஃபோனில் பேசுகிறேன், ஒவ்வொரு நபரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்களாம் அழுகுறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு பிள்ளை அழுகுது அப்படின்னு சொல்லும்போது. இப்போ வர January 5, 2023 வருது இல்லையா, ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக என்னென்ன உதவி மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கு? அதான்ப்பா, இப்போ எங்கள் சங்கர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் போண்டா பொண்ணு இருக்காங்க, அவங்க கூட பிறந்து அழுதாங்க. என்னன்னா, ஐயா என்னை காப்பாற்றுங்க முதலமைச்சர்கள் சொன்னாங்க, அப்போ இன்சூரன்ஸ் என்பது இல்லை அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அப்போ என்ன யோசனை, இன்றைக்கி ஒரு கலைஞர் வந்து அவர் ஒரு பெரிய நடிகருங்கிறனால பப்ளிக்காக எல்லா பத்திரிகை ஊடகங்கள் மூலம் வந்ததுனால தமிழக முதலமைச்சர் வந்து அவங்க கவனித்தாங்க. ஆனால் நம்ம நலந்த கலைஞர்களுக்கு யார் இருக்கா? அப்போ இதுக்கு வந்து ஒரு யூனியன் தான் பண்ண முடியும். அப்போ எங்கள் யூனியன் மெம்பர் நல்லா உள்ள இருக்கிறப்போ நம்ம எங்கெங்கோ போவோம், எங்கேயும் போவோம்னா நேராக இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். இப்படி ஒரு நல்ல உள்ளத்தை வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து யாருமே வந்து மற்றவங்களுக்கு உதவின்னு நம்ம போய் கேட்டாலும் யாரும் இந்த உலகத்தில் இப்போ உள்ள சூழ்நிலையில் யாரும் பண்ணுறதே இல்லை. அப்போ நம்ம எங்கே இந்த மாதிரி நானே உங்கள் வாலண்டியராக வந்து உதவி பண்ணுறேன், நீ உதவி பண்ணி கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளே வந்து உதவிக்கு போயிட வேண்டியதான் வேறு வழி. அவார்ட் ஃபங்க்ஷன் என்டர்டைன்மெண்ட் ஷோ மட்டும் இல்லைங்க, இதில் இதில் வந்து இவங்க இன்னும் சேர்ந்து வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற விதமாக அவார்ட் ஃபங்க்ஷனும் கொண்டு போகிறாங்க. அவார்ட் தென் வந்து நலத்திட்ட உதவியும் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன அவார்டு, யாருக்கு இந்த அவார்டெலாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சரவணன் வர்றாரு, அவர் ஒரு மருத்துவரும் திரைப்பட நடிகர் வர்றேன். அவரை மதுரையில் வந்து டெம்பிள் சிட்டுக்குமான யாருக்கும் தெரியாமல் இருக்குமா, ஒரு தொழிலதிபர் அவங்க கலந்துக்கிறாங்க. வடுகுப்பட்டி செல்வம் அவர் வந்து என்ன தொழிலதிபர் திரைப்பட நடிகர், ரெண்டாவது ட்ரெஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு அண்ணாமலை போட்டவங்க புறமட்டம் சொல்லி. இப்போ இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம்னா, சேவை ரத்தின விருது, அதே மாதிரி சேவை செம்மல் விருது, சிறந்த தொழிலதிபர் விருது, இளம் தொழிலதிபர் விருது, சிறந்த கிராமிய கலைஞர் விருது, சிறந்த யோகா விருது, சிறந்த புகைப்பட கலைஞர் விருது, சிறந்த யூடியூப் சேனல் விருது, சிறந்த அழகு கலை நிபுணர்களுடைய விருது, அதே மாதிரி சிறந்த புறமாட்டம் சொல்லி தேர்வு பண்ணி அவங்களுக்கு உள்ள விருது கொடுக்குறோம். ஸோ இந்த அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த அவார்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது என்டர்டைன்மெண்ட் ஷோ மட்டும் இல்லை, இதை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவார்ட் கொடுக்குறீங்க என்ன ரீசனுக்காக, என்ன பர்பஸ்? இது வந்து நாங்கள் பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்கறது பணம் வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை, இவங்களே சிறந்த ஆளுகள் நாங்கள் தேர்வு பண்ணுறோம். வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்க முடியாது. இப்போ பணத்துக்காக நீங்கள் நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. அதனால சிறந்த தொழிலதிபர் யாரு? இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு டவுட் இருக்குது. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மக்களே அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், எக்கச்சக்கமாக மதுரையில் வந்து சான்சஸுக்கு வந்து கிடைக்காம பயங்கரமாக அலையிறாங்க. எவ்வளோ இடத்துக்கு போனாலும் ஒன்று ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, இல்லை இங்கே நான் உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன், அங்கே சான்ஸ் வாங்கி தரேன்னு. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து சான்ஸ் எனக்கு இந்த படத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு நாடகம் இந்த மாதிரி சான்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சான்ஸ் கொடுப்பீங்களா இல்லை எப்படி? கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்விதான். இந்த சங்கமே எதுக்குன்னா, அதாவது அனைத்து மக்களுக்கும், அதாவது அனைத்து மக்களுக்கும் நம்ம வந்து வேலைவாய்ப்பு வாங்கி தரலாம். வேலைவாய்ப்புனா திரைப்படத்தலாம்,
ஒரு கலைஞர் உருவாக்குறதுக்காக அந்த சங்கம் நாங்கள் வச்சிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடகத்துக்கு நாங்கள் ஆர்வம் கொடுக்குறோம். எங்களுடைய ஆஃபீஸ் வந்து சென்னை தான், சென்னையில் தான் எங்கள் ஆஃபீஸ் கொடுக்குறோம். இவங்க இப்படி சொன்னோடனே டக்குன்னு எனக்கு நம்மளும் விசாம ஏதாவது ஒரு சான்ஸ் கேட்டு உள்ள போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண இருந்துச்சு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இதில் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா குழந்தைகள் முதல் பெரியார் வரைக்கும், அதாவது நம்ம வந்து மீசக்காரர் வந்து தண்டிட்டிலிருந்து திருநெல்வேலி உட்பட நம்மகிட்ட ஆசைக்காங்க எல்லா படத்தையும் நாங்கள் வாழ்ந்து கொடுக்குறோம். சென்னையில் எங்களுக்கு தேடி வராங்க, நாங்கள் வாய்ப்புகள் நிறையா. இது வந்து மதுரையில் மட்டும்தானா சார் இல்லை அவுட் சைடு? இல்லை நம்ம சங்கம் வந்து ஒரு மாநில சங்கம். ஓ ஓகே. மாநில சங்கம் இல்லை பார்த்தீங்கன்னா 53 பத்திராவிசி போயிட்டு வந்து அதில் வந்து NOC வாங்குவோம். அதன் பிறகுனா நம்மளுடைய சங்கத்துக்கு நம்பர் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் மாநில சங்கமும் பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு மாவட்ட சங்கம் மதுரையை தவிர வேறு நான் எதுவுமே பண்ணக்கூடாது. இது மாநில சங்கம் இருந்தாலும் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மதுரையில் மட்டும்தான் இந்த பங்கு நான் பண்ணுற காரணம் நான் மதுரைக்காரன் டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் கண்டிப்பா பெரிய என்டர்டெயின்மெண்டா இருக்கும். மதுரை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போறதுக்கு ஒரு இடம் இது கிடையாது அப்படின்னும் போது இது வந்து நம்ம வந்து எங்களால முடிஞ்சது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லாருமே வந்து ஈஸியா பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க நினைச்சீங்கனாலே ஒரு ஆர்டிஸ்ட போய் பார்க்க முடியாது. சோ எல்லா திரைப்பட கலைஞர்களும் இங்க இருக்கும் போது எல்லாருமே வந்து பாக்கலான்ற மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க, எப்பதான் நடக்கும் அப்படின்னு மாதிரி? ரொம்ப சீக்கிரமா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஃபீல்டுலயும் நம்ம ஒர்க்கிங் நிறைய இருந்திருக்குது, அதனால வந்து ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்களை பாக்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் நான். ஃபங்க்ஷனோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய உதவி மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். இவ்வளோ நல்ல ஒரு குணங்கள்லாம் இருக்கிறப்போ எனக்குமே தோணுது நம்மளே பேசாமல் இங்கேயே இருந்துருவோமா, இவங்க கிட்ட நிறைய சான்சஸ் கேட்டுருவோமா அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து கான்டெக்ட் பண்ணுங்க, அவங்களே சான்சஸ் வாங்கி தராங்களாம். தென் அவங்களே நீங்கள் வந்து வெளியே போய் நிறைய செலிபிரிட்டிஸ்ல வந்து கேட்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்ல. யாருக்கிட்டையும் போய் போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்க இருந்து சென்னை போனோம், சென்னை போனாலும் அவ்வளவு சீக்கிரம் போட்டோஸ் எடுக்க முடியுமா சொல்லுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவ்வளவு செலிபிரிட்டிஸ் வராங்க. அந்த செலிபிரிட்டிஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை முத்து வராரு, கஞ்சா கருப்பு வராரு, வயாபுரி வராரு, தென் வந்து கயல் சன் டிவில இருந்து ஐஸ்வர்யின்னு ஒரு மேம் வராங்க, தென் திரைப்பட நடிகை பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சக்கீலா வராங்க. அவங்க வரப்போ நம்ம வந்து யாராவது வந்து ஃபங்க்ஷன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா? வேற 500 ஒரு டிக்கெட் கொடுத்து அவங்கள பாக்குறதுக்கு என்ன, 500 ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அவ்வளவு கம்மியான ஒரு டிக்கெட்ல வந்து நம்ம வர எப்படி அட்டன் பண்ணாம இருக்க முடியும் சொல்லுங்க. அதுதான் ஃபேமிலியாவே வந்தாலுமே வெறும் 1500 தானாமா. இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கிற காந்தி மியூசியத்துல தான் நடக்குது. வர ஜான்வரி 5 மதுரை சித்திர திருவிழா வந்து சித்திர மாசம் வரும்னு பார்த்து இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு எப்படா அந்த ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இன்வைட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரியா பாத்தீங்கன்னா என்கரேஜிங்கா இருக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து போய். பிகாஸ் ஒரு 4 to 5 hours வந்து பயங்கர என்டர்டைன்மெண்டா போகும்னு நினைக்கிறேன். ஒரு என்டர்டைன்மெண்டை தாண்டி மதுரையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுவரை எங்கேயுமே நடக்காத ஒரு விழா வந்து மதுரையில நடக்குது. ஒரு 30 விழாவா நடக்குது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பயங்கர ஒரு ஜாலியான ஒரு ஃபங்க்ஷனா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
சோ ஃபங்க்ஷன் எப்படி போகுதுன்றத ஜான்வரி 5th நம்ம வெயிட் பண்ணி இருந்து பாப்போம். இன்னொரு 15 டேஸ் தான் இருக்கு, லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பயங்கரமா வந்து சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கான். சீட்ஸ் வந்து எங்க வாங்க, இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் எங்க வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, காந்தி மியூசியத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. நீங்க அந்த ஸ்டால் வந்து அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எங்க தெரியல அப்படின்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் நம்பர் தரேன், அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு உதவிக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து இவங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க யாராவது வந்து நான் வந்து ஒரு முன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னோட பங்கீடு ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து கூப்பிட்டு பேசலாம். பிகாஸ் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி நல்ல உடல்நிலை இருக்கிறப்ப நம்மளும் நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும். வந்து ஃபங்க்ஷன் வந்து என்டர்டைன்மெண்ட்டா பயங்கர ஜாலியா போகும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ பாப்போம் ஃபங்க்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறது. இன்னும் 15 டேஸ் தான் இருக்கு, மக்களே சீக்கிரம் வந்து டிக்கெட்ஸை வாங்கிடுங்க. என்னால முடிஞ்ச ஒரு உதவியா நான் வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டிட்டு வந்து, மொத்தமா ஒரு 4-5 ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கூட்டிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். சோ உங்களால முடிஞ்சதுன்னா நான் வந்து ஒரு பெரிய ரெக்வஸ்டா சொல்றேன், கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வந்து முன் வந்து உதவி பண்ணுங்க. இது வந்து பெரிய ரெக்வஸ்ட் என்ன கேட்போனா. சோ நம்ம எல்லாரும் வந்து ஃபேமிலியோட ஜாலியா ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மக்களே. சோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்றேன். அண்டல் தி நெக்ஸ்ட் பை பை ஃப்ரம் நான் உங்கள் தமிழ்.